இன்றைய செய்திகள். அல்ரயான் இன்டர்நேஷனல் பாலிகிளினிக் நடத்தும் மாபெரும் தள்ளுபடி மருத்துவ முகாம். சவுதியின் 90வது தேசிய தினம் மற்றும் அல்ரயான் இன்டர்நேஷனல் பாலிகிளினிக்கின் 11வது துவக்க தினத்தை முன்னிட்டு அல்ரயான் இன்டர்நேஷனல் பாலிகிளினிக்கானது ஒரு சிறப்பு தள்ளுபடி முகாமை 23, 24 ஆகிய இரு தினங்களில் நடத்துகிறது. இந்த தள்ளுபடி முகாம்களில் ரேண்டம் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், கிரியாட்டின், யூரிக் ஆசிட் மற்றும் மருத்துவருக்கான செக்அப், பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிளட் பிரஷர் ஆகிய அனைத்தும் பரிசோதிக்கப்படும். இவை அனைத்திற்குமான கட்டணம் வெறும் 49 ரியால் மட்டுமே என்று தெரிவித்துள்ளது. இந்த மருத்துவ முகாமானது பத்தாவில் இருக்கும் அல்ரயான் இன்டர்நேஷனல் பாலிகிளினிக்கில் வைத்து 23, 24 ஆகிய இரு தினங்களில் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஏழ்மை நிலையில் அல்லது நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருக்கும் ஏதேனும் தமிழர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பினால் நமது சவுதி நியூஸ் ஹெல்ப்லைன் சென்டருக்கு தொடர்பு கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேசிய கொடியை அவமதிப்பு செய்தால் அபராதம் மற்றும் கடும் தண்டனை. சவுதி அரசு தரப்பு தனது ட்விட்டர் கணக்கில் சவுதி கொடி மற்றும் அரச கொடி அனைவராலும் பாராட்டப்பட்டு மதிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் தேசிய அல்லது அரச கொடி மற்றும் வேறு எந்த சின்னத்தையோ அதன் வேறு எந்த முழக்கத்தையோ எந்த வகையிலும் அவமதிப்பது என்பது நாட்டிற்கு எதிரானது என்று அரசு தரப்பு எச்சரித்துள்ளது. இதற்கு அபராதம் 1 வருடம் சிறை தண்டனை மற்றும் 3000 சவுதி ரியால்கள் அல்லது இந்த 2 அபராதங்களில் ஒன்று பகிரங்கமாக பொது இடத்தில் வைத்து விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதியின் கொடி அனைவராலும் பாராட்டப்பட்டு மதிக்கப்படுகின்றன. மேலும் அதில் பொறித்திருக்கும் கலிமா கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை, முகமது கடவுளின் தூதர் என்பதையும் ஒரு வரையப்பட்ட வாளையும் கொண்டிருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. இன்று சவுதி அரேபியாவின் தேசிய தினம் கொண்டாடப்படும் இந்த சூழலில் இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உட்பட சில நாடுகளிலிருந்து சவுதிக்கு வர தடை. சவுதி அரேபியாவின் பொது விமான போக்குவரத்து துறை சவுதி அரேபியாவின் விமான நிலையங்களில் இயங்கும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. அதில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமான நாடுகளுக்கான பயணத்தை நிறுத்துதல் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. ஆனால் கடந்த 14 நாட்களில் மேலே குறிப்பிட்டுள்ள எந்த ஒரு நாட்டிலும் இருந்து எந்த ஒரு நபரும் வேறு நாடுகளில் தங்கி இருந்திருந்தால் அவர்கள் வர முடியும் என்று தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் மேற்குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து உத்தியோகபூர்வ அரசாங்க அழைப்புதல்களை கொண்ட பயணிகள் வருவதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாயகத்திலிருந்து சவுதி வருவதற்காக பல்வேறு டிராவல்ஸ்களில் டிக்கெட்டுக்காக புக்கிங் செய்துவிட்டு பலரும் காத்திருக்கும் சூழலில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி உற்பத்தி பொருட்களை ஆதரிக்க புதிய திட்டம். அரசு கொள்முதல் ஆணையம், கைத்தொழில் மற்றும் கனிம வள அமைச்சகம் மற்றும் செலவு திறன் மையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மருந்துகள், மருத்துவ ஏற்பாடுகள் ஆகிய துறைகளில் 208 தேசிய தயாரிப்புகளை ஆதரிப்பதற்காக அடிஷனல் பிரைஸ் பிரிஃபரன்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. அரசாங்க கொள்முதல் ஆணையம் கூறுகையில், இந்த முயற்சி தன்னிறைவை அடைவதற்கும் இலக்கு வைக்கப்பட்ட தயாரிப்புகளில் விநியோக தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என்பதை உறுதிப்படுத்தியது. 2021 டிசம்பர் இறுதியில் முடிவடையும் அமலாக்க காலத்தில் தேசிய தொழிற்சாலைகளுக்கான செலவினம் மொத்தம் 2 பில்லியன் முதல் 3 பில்லியன் ரியால்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வில் 10,000 தயாரிப்புகள் அடங்கியுள்ளதால் முதல் முயற்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்டவை அடையாளம் காணப்பட்டு அதிகார சபை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 7 நிமிடங்களில் விமானத்தை கிருமி நீக்கம் செய்யும் சவுதி தயாரிப்பு. சவுதி கிரவுண்ட் சர்வீஸ் கம்பெனி NGS-இன் தலைமை நிர்வாக அதிகாரி கேப்டன் பகத் சிந்தி வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் சிறிய அல்லது பெரிய அளவில் சர்வதேச விமான சேவை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதற்கான முன்தயாரிப்புகளுக்காக உயர்தர தொழில்நுட்பம் மற்றும் தடுப்பு முயற்சிகள் தேவை என்பதை உறுதிப்படுத்தினார். கிருமி நாசினி மற்றும் கிருமி நீக்க அலகுகளை தயாரிக்க அல் சேலம் ஜான்சன் நிறுவனத்தின் கட்டுப்பாடுடன் புற ஊதா கதிர்கள் மூலம் சிறிய விமானங்களுக்கு 7 நிமிடம் விமானங்களை கிருமி நீக்கம் செய்யவும் மற்றும் பெரிய விமானங்களுக்கு 15 நிமிடங்களுக்குள் இதை முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்தவும் பரவுவதை கட்டுப்படுத்தவும் சவுதியில் உள்ள அனைத்து 28 விமான நிலையங்களிலும் 100க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் வகையில் இந்த உள்ளூர் தயாரிப்பு திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற பேரீச்சை திருவிழா அக்டோபர் 2 தொடங்க உள்ளது. ராயல் கமிஷன் ஃபார் அலூலா RCU ஏற்பாடு செய்துள்ள அலுவலா பேரீச்சை திருவிழா அக்டோபர் 2 தொடங்கும். இந்த நிகழ்வு ஒவ்வொரு வார இறுதியிலும் 3 வாரங்களுக்கு நடைபெறும். இது அல்லூலாவின் பண்டைய பாரம்பரியம் மற்றும் பேரீச்சை தோப்புகளுக்கு மத்தியில் விவசாயிகள் மற்றும் வாங்குபவர்கள் என்னும் முதலீட்டாளர்களை ஒன்றிணைக்கும். RCU இணையதளத்தில் கிடைக்கும் எளிய ஆன்லைன் படிவத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இந்த பேரீச்சை திருவிழா சந்தையில் விற்க பதிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் மிக புகழ்பெற்ற பேரீச்சை திருவிழாக இந்த அல்லூலா பேரீச்சை திருவிழா பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தடுப்பூசிகளின் சோதனைக்கு தயாராகும் சுகாதாரத்துறை. சவுதி அரேபியாவில் உள்ள கிங் அப்துல்லா சர்வதேச மருத்துவ ஆராய்ச்சி மையம் KAIMRC
ஒன்று அல்லது இரண்டு கோவிட் தடுப்பூசிகளின் மேம்பட்ட சோதனைகளில் பங்கேற்க தயாராகி வருகிறது. இந்த வகையில் சுமார் 40 சாத்தியமான தடுப்பூசிகள் மனிதர்களுக்கு பரிசோதிக்கப்படுகின்றன. அவற்றில் 9 மருத்துவ பரிசோதனைகளின் அடுத்த கட்டத்தில் உள்ளது. அவை உலகெங்கிலும் 31 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதித்த இந்த வைரஸிலிருந்து மக்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். சவுதியின் சுகாதார அமைச்சகம் மற்றும் சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் SFDA ஆகியவை இணைந்து 3 கட்ட மருத்துவ பரிசோதனைகளில் உள்ள 9 தடுப்பூசிகளில் 1 அல்லது 2 சோதனைகளில் பங்கேற்பதற்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்தியது. இதன் அடிப்படையில் மனிதர்கள் மீது சோதனை நடைபெறுகிறது. KAIMRC-இன் போதைப் பொருள் மேம்பாட்டு பிரிவின் தலைவர் டாக்டர் நைஃபல் ஹர்பி அல் அக்பாரியா தொலைக்காட்சி செய்தி சேனலிடம் மருத்துவ பரிசோதனைகளின் 3 கட்டத்தில் 9 தடுப்பூசிகளை வைத்திருப்பது முன்னோடியானது. இது ஒரு வருடத்திற்குள் செய்து முடிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. எந்த ஒரு மருந்தையும் ஒப்புதல் அல்லது மறுப்பு பொதுவாக அதன் மருத்துவ பரிசோதனைகளின் 3 கட்டத்தை பொறுத்தது. இது கடைசி கட்டமாகும் என்று அவர் கூறினார். தொற்று நோயிலிருந்து தடுப்பதற்காக KAIMRC 4 நாடுகளில் தடுப்பூசிகளை உருவாக்கும் பல மருந்து நிறுவனங்களுடன் தொடர்பில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. KAIMRC குறிப்பாக ஒரு சீன மருந்து நிறுவனத்துடன் இணைந்து அதன் தடுப்பூசியின் வளர்ச்சியை மதிப்பீடு செய்ய மற்றும் துரிதப்படுத்த உதவுகிறது என்றார். கடந்த 2 மாதங்களாக சினோவாக் அதன் உற்பத்தியை விஞ்ஞான ரீதியாக மதிப்பீடு செய்ய விலங்குகள் மீதான சோதனைகள் மற்றும் மனிதர்கள் மீது 1 மற்றும் 2 நிலைகளின் முடிவுகளை பற்றிய ஆய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தொடர்பு கொண்டுள்ளோம் என்று அல் ஹர்பி கூறினார். தடுப்பூசிகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதிலும் நாட்டில் உள்ள மக்களின் ஆரோக்கியத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருப்பதற்கும் SFDA ஒரு சிறந்த பணியை செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். சவுதி அரேபியா தேசிய தின இசை நிகழ்ச்சிகள் பங்கேற்க கட்டுப்பாடு. கொரோனா வைரஸ் பரவலுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சவுதி அரேபியாவின் சுகாதார அதிகாரிகள் 90வது தேசிய தின இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் மக்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாக ரொட்டோனோ மியூசிக் தெரிவித்துள்ளது. சுகாதார முன்னெச்சரிக்கைகள் மற்றும் எங்கள் பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்கான எங்கள் அக்கறை ஆகியவற்றை பரிசீலித்த பின்னர் 90வது தேசிய தின கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்யப்பட்டது. இது அனைவருக்கும் பாதுகாப்பானது என்று விரும்புகிறேன் என்று ரொட்டோனோ மியூசிக் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட ஒரு செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. சவுதியின் 90வது தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் செப்டம்பர் மாதத்தில் சவுதி அரேபியாவில் ஒரு இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் கொரோனா வைரஸ் தொற்றுகள் குறைந்து வருகிறது. சவுதி பத்திரிகை நிறுவனம் கடந்த 24 மணி நேரத்தில் 75,083 புதிய கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் மிக குறைவான தினசரி எண்ணிக்கை என்று ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி தெரிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் 1,053 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் மொத்தம் 5.6 மில்லியன் தொற்று பாதிப்புகள் உள்ளன. இது அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக 2 இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்று சவுதி பத்திரிகை நிறுவனம் செய்தி தெரிவித்துள்ளது. உம்ரா செய்ய விரும்புவோருக்கு உம்ரானா புதிய அப்ளிகேஷன். கொரோனா தொற்று நெருக்கடியின் போது உம்ரா சடங்குகள் படிப்படியாக திரும்புவதற்கு தேவையான தொழில்நுட்ப தீர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று திங்களன்று சவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹஜ் மற்றும் உம்ராவின் சவுதி அமைச்சர் முகமது சாலே பந்தன் உம்ரா யாத்ரிகரின் அனுபவத்தை மேம்படுத்த சவுதி அரேபியா படிப்படியாக உம்ராவுக்கு திரும்ப போகிறது. ஆனால் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் தொழில்நுட்ப தீர்வுகள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்நிலையில் உம்ரா செய்ய வர விரும்புவோர் குறிப்பிட்ட நேரத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதால் உம்ரானா என்ற சிறப்பு அப்ளிகேஷன் அங்கீகரிக்கப்படும் என்று சவுதி அமைச்சர் கூறினார். உம்ரா திட்டங்களை நாட்டினுள் அல்லது வெளியிலிருந்து ஒழுங்கமைக்கும் நிறுவனங்களுக்கு இந்த செயல்பாட்டில் முக்கிய பங்கு உண்டு. பதிவு செய்தலும் ஒரு சிறப்பு தடம் கூடுதலாக இருக்கும் என்று பெண்டன் சுட்டிக்காட்டினார். முதல் கட்டத்தின் போது சவுதி குடிமக்கள் மற்றும் சவுதியில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் சிறு யாத்திரை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் உம்ரா சேவைகள் சாதாரண திறனில் 40% இயங்கும். இது 2 கட்டத்தில் 75% உயர்த்தப்படும். மேலும் 3 கட்டத்தில் முழு அளவு மீட்டெடுக்கப்படும். மேலும் நாட்டிற்கு வெளியிலிருந்து வரும் யாத்ரீகர்களும் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த 3 கட்டங்களிலும் கடுமையான சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 552 பேர் என்றும், குணமடைந்தவர்கள் 1,185 பேர் என்றும், மரணமடைந்தவர்கள் 30 பேர் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ள ஆக்டிவ் கேசஸ் 13,572 என்றும், மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸ் 1,121 என்றும், சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 330,798 ஆகவும், குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 312,684 ஆகவும், மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,542 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ஜித்தா 66, மக்கா 53, மதீனா 33, ரியாத் 33, தமாம் 31, ஹுஃபுஃப் 42, கமீஸ் முஷாயத் 20, ஹைல் 21 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன.
சவுதி அரேபியாவின் இன்றைய தங்க விலை நிலவரம். சவுதி அரேபியாவில் தங்கமானது இன்று அவுன்ஸ் ஒன்றிற்கு 7158.06 சவுதி ரியாலாகவும், தோலா ஒன்றிற்கு 2684.27 சவுதி ரியாலாகவும், 24 கேரட் தங்கம் 1 கிராம் 230.13 சவுதி ரியாலாகவும், 22 கேரட் தங்கம் 1 கிராம் 210.95 சவுதி ரியாலாகவும், 21 கேரட் தங்கம் 1 கிராம் 201.37 சவுதி ரியாலாகவும், 18 கேரட் தங்கம் 1 கிராம் 172.60 சவுதி ரியாலாகவும் இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு. சவுதி ரியாலுக்கு இணையான இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு அல்ராஜி பேங்க் 19.28, என்சிபி குயிக்பே 19.07, எக்ஸ்பிரஸ் மணி 19.23, ஃபவரி 19.28, எஸ்டிசி பே 19.26, ஏஎன்பி டெலிமணி 19.30, என்ஜாஸ் 19.29, மணிகிராம் 19.30, வெஸ்டர்ன் யூனியன் 19.23 சவுதி ரியாலாக இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இன்றைய இலங்கை ரூபாயின் மதிப்பு தாவி லால்ராஜி 48.93 சவுதி ரியாலாகவும், எஸ்டிசி பே 49.04 சவுதி ரியாலாகவும் இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.